வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் ஆரோக்கியத்துக்கு முதல் எதிரியே மலச்சிக்கல் தான் நாள்பட்ட மலச்சிக்கல் நாளடைவில் மூல நோயாக மாறிவிடும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பரபரப்பான வாழ்க்கை முறையில் பொதுவாக நிறைய பேருக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது அதிக காரம் மாவசத்து நிறைந்த உணவுகள் ஜீரண மண்டலத்தை பாதித்து அது மலச்சிக்கலாக மாறி நாளடைவில் மூல நோயாக மாறிவிடும் நாங்கள் ஆல்ரெடி மலச்சிக்கல் பிரச்சனைக்கு ஒரு இரவிலேயே குடலை முழுமையாக எப்படி சுத்தம் செஞ்சு மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம இந்த வீடியோவில் நாள்பட்ட மலச்சிக்கல் மூல நோயை பதினஞ்சு நாளையிலேயே குணமாக்க அருமையான மருத்துவம் பார்க்கலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அனைத்து ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸும் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் துத்திச்செடி இதுதான் இப்போ நம்ம பயன்படுத்த போகிறோம் இந்த துத்திச்செடி செடி பார்த்திங்கன்னா ரோட்டோரத்தில் குப்பமேட்டில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய ஒரு செடி தான் நிறைய வகையான துத்திச்செடி செடி இருக்குது பால் துத்தி சிறு துத்தி கருந்துத்தி காட்டுத்துத்தி கொடித்துத்தி நாம துத்தி நிலத்துத்தி இதில் எந்த வகையான துத்தி செடி கிடைச்சாலும் பரவாயில்ல எல்லாத்துக்குமே ஒரே மருத்துவ குணம் தான் இருக்கு இந்த துத்தி இலை வேர் தண்டு எல்லாத்துலேயுமே மருத்துவ குணங்கள் இருக்கு நம்ம இப்போ இந்த துத்தி இலையை மட்டும்தான் பயன்படுத்த போகிறோம் முதல்ல ஒரு நாலு துத்தி இலையை கிள்ளி எடுத்துக்கோங்க ஒரு வேலைக்கு நாலு துத்தி போதுமானதாக இருக்கும் அதுக்கப்புறமா இதை தண்ணியில் போட்டு ஒரு மூணு நாலு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் இதுக்கு போதுமானதாக இருக்கும் அதுக்கு மேலே இதை நீங்கள் பயன்படுத்தாதீங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற துத்தி இலையை ஒரு மூணு நாளாக பிச்சு அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இறக்கி ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறமா இதை காலையில் நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இல்லைனா அப்புறமா நீங்கள் எப்படி வேணும்னாலும் இதை நீங்கள் சாப்பிடலாம் எப்பேற்பட்ட நாள் பட்ட மூலமாக இருந்தால் கூட பதினஞ்சு நாளையிலேயே குணமாகும் மூலத்திலேயே பதினெட்டு வகையான மூலம் இருக்குது இரத்தம் மூலம் வெளி மூலம் உள் மூலம் இந்த மாதிரி பதினெட்டு வகையான மூலம் இருக்குது இதில் எந்த வகையான மூலமாக இருந்தாலும் பதினஞ்சு நாளையிலேயே குணமாகும் இதை நீங்கள் ஒரு மாதம் தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தால் போதும் மலச்சிக்கல் பிரச்சனைக்கு பத்து நாள் சாப்பிட்டாலே போதும் உடல் சூடு குறையும் உடல் முழுமையாக சுத்தமாகும் மூலம் நோய் உள்ளவர்கள் அதிக காரம் புளிப்பு தவிர்ப்பது ரொம்பவே நல்லது சத்து நிறைந்த உணவுகள் சிக்கன் கண்டிப்பாக தவிர்க்கணும் நீர் சத்து நார் சத்து நிறைந்த காய்கறிகள் பழங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இந்த துத்தியிலேய வசியம் செய்கிறதுக்கு கூட பயன்படுத்தலாம் அது எப்படி என்ன நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்